சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன்றிலிருந்து 31 தேதிகள் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்க தான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஃப்ரீம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதுல ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிக சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பேர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதலான கிரக பயிற்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பேருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க சிரத்த எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. அடுத்தது குருவின் ஆதிக்கம் கொண்ட 3 தேதிகளில் பிறந்த குழந்தைகளை பற்றி பார்ப்போம். 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே குருவினுடைய நல்லாசிகள் எப்போதுமே இருக்கு. இந்த 3 மீன் அப்படிங்கிறது இவர்களுடைய வாழ்க்கைய மிக சரியாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்த தேதிகள்ல குழந்தைகள் பிறந்தாலே அவர்களால் குடும்பத்திற்கு மிக நற்பெயர்கள் உருவாகும். பெரியவங்க சொல்லு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய வாக்குகளே இனிமையாக இருக்கும், பேசக்கூடிய சொற்கள் வந்து இனிமே மிகுந்த ஒரு சொற்களாக இருக்கும். இந்த தேதியில பிறந்த உயர்ந்த மனிதர்களை பத்தி நான் சொன்னா ரொம்ப எளிதாக நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஜம்ஷெட்ஜி டாடா, டாடா நிறுவனத்தின் ஃபவுண்டர், நிறுவனரே அவர் தான். இவருடைய பிறந்த தேதி இந்த 3 மின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதே. இன்றைக்கு ஆலமரம் மாதிரி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த டாடாவிற்கு
விதை போட்டவர் இந்த நிறுவனம். இன்னைக்கு நம்ம பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த கொரோனா காலத்துல ஒரு நிறுவனம் பாரத தேசத்திற்கு 500 கோடி அளவுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது வந்து டாடா நிறுவனம் தான். தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஷெட்டி டாடா வம்சத்துல வந்த ரத்தன் டாடா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு இலக்கிய மனம் கொண்டவர்கள், சமுதாயத்தின் நன்மைக்காக பாடுபடக்கூடியவர் அப்படிங்கறது புரிந்து கொள்ளலாம். இதே போல இந்த பிறந்த தேதி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகம் இருக்கும். உதாரணத்திற்கு ரமண மகரிஷி அவர்களுடைய பிறந்த தேதியும் இந்த குருவின் ஆதிக்கம் கொண்டதே. 3/12/21 குருவுக்குரிய இந்த பிறந்த தேதி அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய அல்பாபெட்ஸ் வந்து 100% ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். ஸோ இவங்க உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியில 3/12/21/30 இதெல்லாம் அவங்களுடைய பிறந்த தேதியா இருந்துச்சுன்னா இதுல ஏதாச்சும் ஒரு தேதி அவங்களுக்கு நீங்க பெயர் அமைக்கும் பொழுது CSGL இந்த எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா எண்ணியல் முறையில அந்த எழுத்துக்களுக்கான வேல்யூஸ்ல இப்ப நான் சொன்ன எழுத்துக்கள் அனைத்துமே 3 ஆதிக்கத்துல தான் வரும். 3 குருவின் ஸ்தானம். அந்த குருவுக்கான தனி திறமைகள் அவங்களுடைய தனித்துவங்கள் பத்தி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த எழுத்துலையுமே பேர் அமைஞ்சிச்சுன்னு வைங்க, முதல் எழுத்துக்களாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது வந்து அவங்களுடைய டேலண்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும், அடுத்த நிலைக்கு அது உயர்த்தி கொண்டு போவதற்கு உதவிகரமா இருக்குங்கிறதுனால இந்த எழுத்துக்கள்ல பெயர் அமைக்க சொல்றேன். மற்றபடி ஒரு பெயர்ல அனைத்து எழுத்துக்களுமே பலன் தரக்கூடியது, அனைத்து எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய தொகை தான் ரொம்ப முக்கியம். முதல் எழுத்துக்களாக இப்ப நான் சொன்ன இந்த CSGL எல்லாம் அமையும் பொழுது அது இன்னும் ஒரு அடுத்தபடியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த தேதிகளில் பிறந்த உங்கள் வீட்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பேர் வச்சிருந்தீங்கன்னா பேர் அனுப்பிச்சு விடுங்க, அவங்களுக்கான பொது பலன்களை நான் சொல்லுவேன். இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லிதான் நான் அதை கொடுக்குறேன், எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். 1 வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்பந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதுல 3 குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3 எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் 1 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்க போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 இப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9 இந்த நம்பருக்கும் நீங்க போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில இந்த 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்றேன்.